நல்லா நீங்க சாதி எண்ணிக்கை பார்க்க கூடாது அந்த சாதியின் மக்கள் தொகை எண்ணிக்கை பார்க்கணும் நீங்க நூற்றி எட்டுன்னு சொல்றீங்க நூற்றி எட்டு நம்பரில் ஜாதியோட நம்பர் நூற்றி எட்டு சாதிகள்னு சொல்கிறீங்க அது முக்கியம் இல்லை ஒவ்வொரு சமுதாயத்திலும் அந்தந்த சாதியின் மக்கள் தொகை கணக்கு பெண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கமாக புரிஞ்சு இல்லை அந்த முடிவுக்கு பாமக இவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க சொல்லணும் அதற்கெல்லாம் முயற்சியை மேற்கொண்டவர்கள் உண்ணாவிரதம் போராட்டம் எடுத்தவர் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் அதையே வந்து முறைப்படுத்திட்டு இதை கேட்டு பெற்றுக்கலாமே அப்படின்ற ஒரு பார்வையும் சொல்கிறாங்க கேள்வி நீங்கள் ஆளுகின்ற அரசாங்கத்தை கேட்க வேண்டும் நாற்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து போராடினாங்களே இப்போ உங்களுக்கே தெரியுது இந்த அளவுக்கு போராடணும் இது எங்க கேட்கணும் நீங்க ஏன் வந்து நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து சொல்றாங்களே மருத்துவர் ஐயா அவங்கள்ட சொல்லிட்டு இருக்காங்களே அத ஏன் நீங்க ஆட்சியில முதலமைச்சர் நாற்காலியில உக்காந்து இருக்கும்போதும் அதை ஏன் நீங்க செய்யல அப்படின்ற ஆட்சியாளர்கள் செய்தாங்கல்ல உங்க கூட்டணி தலைமை செய்தாங்களே எங்க செஞ்சாங்க சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒரு குழு அமைச்சாங்களே அத எப்ப அமைச்சாங்க இருக்கல எப்ப நினைச்சாங்க ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்துல நாற்பத்தி ரெண்டு சமூக தலைவர்களை அழைத்துக்கொண்டு மருத்துவர் அவர்கள் கலைஞர் அவர்களை சந்திச்சாங்க கலைஞர் அவர்கள் செய்கிறேன்னாங்க ஆனால் செஞ்சார செய்யலையே அதை எடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாதான் தான் அறுபத்தொம்பது சதவீத இதுக்கீடு உச்ச நீதிமன்றத்தில் நம்ம காப்பாற்ற முடியும்ன்றது சொன்னாங்களே ஏன் செய்யல சரி இப்போ உண்மையான சமூக நீதியின் பால் அக்கறை உள்ள ஆட்சியாளர்கள் இருந்திருந்தால் உண்மையான சமூக நீதியை பற்றி பேசுகிறவர்கள் நாங்கள் என்று பெருமையை மாறுத்தட்டி கொள்கிறார்கள் ஏன் இத்தனை முறை ஆட்சி கட்டிலும் அமர்கிற வாய்ப்பு கிடைத்தும் ஒரு முறை அதற்கு ஒரே ஒரு இதை கூட ஒரு குண்டூசியை கூட எடுத்து வைக்கிறீங்க சரி இந்த கேள்வியை ஆதன் தமிழ் தொடர்ந்து திமுக அவர்களையும் அவர்களும் மற்ற எந்த கட்சி இது வரைக்கும் ஆண்டு காலங்கள் கேட்கணும் இத்தனை இது ஒரு சமூக நீதி போராட்டம் இது ஒவ்வொரு மக்கள் தொகையின் கணக்குக்கேற்ப விதாச்சார அடிப்படையில் சமூகங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் இதை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஐம்பதுக்கு முன்னாடியே பெரியார் அவர்கள் பேசியிருக்காங்க மருத்துவர் அவர்களையும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசினது மட்டும் இல்லை அதுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஒரு வார சாரைமேதில் நடந்தது அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு ஓரளவு கிடைத்தது அந்த இடஒதுக்கீடும் சரியாக இல்லைன்னு திருப்பி இருபது ஆண்டு காலமாக போராடுறாங்க இதுவரைக்கும் மருத்துவர் அவர்களை தவிர பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர வேறு ஏதாவது ஒரு இயக்கம் ஓப்பனாக வெளியே வந்து நியாயமாக இந்த பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவு போராட்டம் பண்ணியிருக்காங்களா ஐயா ஐயாவர்கள் முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்களா நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாகமா காதில் வாங்காமல் இருந்த ஆட்சியாளரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி தான் அது